தமிழ்நாடு பதிமூன்று துறைகளில் முன்னிலை வகிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் நடைபெற்ற விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை உட்பட பல்வேறு துறைகள் சார்பில் இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு பயனாளிகளுக்கு மூன்று கோடியே தொன்னூற்றை லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் பட்டி தொட்டு எங்கும் விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதே அரசின் இலக்கு என தெரிவித்தார் நம்முடைய முதலமைச்சருடைய நடவடிக்கையின் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் விளையாட்டுத் துறையில் மட்டுமல்ல நம்முடைய திராவிட மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளும் இன்றைக்கு மகத்தான சாதனைகளை படைத்து வருகின்றது வறுமை ஒழிப்பு சுகாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு மகளிர் நலன் உள்ளிட்ட பதிமூணு துறைகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லல ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற இரண்டு ஆயிரத்து நூற்று பதினோரு பேருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார் செய்திகளை